ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் கேங்ஸ்டார் சேனல். நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தமிழில் பண்ணி ரிலீஸ் பண்ண ஒரு சில வெப் ட்ராமா சீரிஸ் தான் கைஸ் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸ்லாம் இப்போ மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கான தனி ரிவ்யூலாம் போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் சேர்த்து ஒரே வீடியோ இதில் பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் போய் கரா புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனே எழுதிட்டு கூடவே இருக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திட்டீங்க. நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஆன்டைமாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம சேனலோட சோசியல் மீடியா பேஜ் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்க உங்களுக்கு டவுட் நம்ம மறக்காமல் இருக்கலங்க. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பியூட்டி அண்ட் த பீஸ்ட். இந்த பியூட்டி அண்ட் த பீஸ்ட்னு சொல்ல மாதிரி நிறைய பேருக்கு படம் ஞாபகம் வந்துடும். ஏன்னா பியூட்டி அண்ட் த பீஸ்ட்டும் ஒரு செம்மையான படம் இருக்குது. நம்ம எம்மா வாட்ஸன் நடித்த ஒரு செம்மையான ஃபேண்டசி மூவி இருக்குது. ஆனால் இது ஒன்றும் மூவி கிடையாதுங்க, இது வந்து ஒரு வெப்சீரிஸ். சீரிஸ் ஒரு கதை நினைவு கேட்டிங்கன்னா கேத்ரின் சாண்ட்லர், அவங்களும் இந்த சீரிஸ் ஒரு ஹீரோயின். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லா ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ போக போக அவங்க அம்மாவும் அவங்களும் வெளியே போகும்போது கார் வந்து ரிப்பேர் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் கார் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நைட் டைம்னால அங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க காரை சீக்கிரமாக ரிப்பேர் பண்ண முடியல. ஸோ போக போக அங்கே வந்து சில பேர் அவங்களுக்கு என்ன பக்கன்னு தெரியல, நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு கொலை பண்ணிடுறாங்க. தன்னோட அம்மா வந்து இறந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கொலை பண்ணிட்டு அந்த சில பேர் நம்ம ஹீரோயின் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போக போக நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பீஸ்ட்டால் காப்பாற்றப்படப்படுறாங்க. அந்த பீஸ்ட் யாருன்ட்டு அவங்களால சரியாக பார்க்க முடியல. அப்படி இருந்தாலும் ஒரு பீஸ்ட் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுச்சு. இப்போ ஒரு லா ஸ்டூடெண்ட்டாக இருக்க நம்ம ஹீரோயின் வந்து 9 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு செம்மையான டிடெக்டிவாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்கச்சக்கமான கேஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அம்மாவோட சாவுக்கு யார் காரணம் உண்மையிலேயும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பீஸ்ட்டு உண்மையிலே யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது சம்மந்தமான ஒரு செம்மையான ஸ்டோரி தான் இந்த சீரிஸ் ஸ்டோரியாக இருக்கும். அப்படின்னா எம்எக்ஸ் பிளேயர் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, செக் பண்ணி பார்த்துங்க. ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர். இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆனதே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ஒரு தமிழ் ட்ரெய்லர் கூட ரிலீஸ் பண்ணல, ஒரு தமிழ் தெலுங்குன்ட்டு இன்னும் சில லாங்குவேஜ் டப் பண்ணி ட்ரெய்லர் கூட ரிலீஸ் பண்ணல. ஸோ ட்ரெய்லர்லாம் பெருசாக ரிலீஸ் பண்ணாமல் இந்த சீரிஸ் அமேசான் பிரைமில் இப்போ தமிழ் டப்பிங் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரிஸில் மொத்தம் ஒரு சீசன் இருக்குது. அந்த ஒரு சீசனில் மொத்தம் 8 எபிசோட்ஸ் கிட்ட இருக்குது இந்த சீரிஸில். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 1993 ரிலீஸ் ஆன ஒரு ஃபேமஸான நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இந்த சீரிஸோட கதை கேட்க நிறைய மூவிஸில் பார்த்த மாதிரி நிறைய சீரிஸில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் நம்ம கொடுக்கும். ஸோ அது மாதிரியான கதை தான் இந்த சீரிஸுக்கு வந்து இருக்குது. கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில டீனேஜ் பசங்க வந்து ஒன்று சேர்றாங்க, ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி ஒரு சம்மரில் ஒன்று சேர்றாங்க. ஸோ அவங்களாம் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அந்த ஆக்சிடென்ட்னால ஒரு மிகப்பெரிய தப்பை அவங்க பண்ணிடுறாங்க. ஸோ அந்த தப்பையும் அவங்க போக போக மறைச்சிட்டு அப்படியே தப்பை மறந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஒரு வருஷம் போகுது. ஒரு வருஷம் கழிச்சு ஒரு சீரியல் கில்லர் பார்த்தீங்கன்னா, இவனை ஒரு சீரியல் கில்லர்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு வித்தியாசமான மர்மமான கில்லருங்கன்னு சொல்லலாம். ஸோ யாருனே முழுசாக காட்டியிருக்க மாட்டாங்க இந்த சீரீஸில் அவ்வளோ. ஸோ ஒரு வருஷம் கழிச்சு இப்படிப்பட்ட ஒரு கில்லர் வந்து வெளியே வந்து இந்த டீனேஜ் பசங்களுக்கெல்லாம் போன சம்மர் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு காட்ட ட்ரை பண்ணுறான். அப்படி காட்ட ட்ரை பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பசங்கள்லாம் ஒவ்வொருத்தராக கொலை பண்ணிட்டும் வரான். ஸோ இது சம்மந்தமான ஒரு செம்மையான ஸ்டோரி தான் இந்த சீரீஸோட ஸ்டோரியாக இருக்கும். ஒரு நியூ சீரிஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நியூ ஃப்ரெஷ்ஷான சீரிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைம். ஆல் த கைஸ் ஹூ லவ்ட் மீ, இந்த சீரீஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, அதாவது மென் ஆர் மென்ட்டு. இந்த சீரிஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆம்பளைங்க ஆம்பளைங்க தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சீரிஸ் வந்து இருக்கும். இந்த சீரிஸ் 2020 போன வருஷம் ரிலீஸ் ஆன சீரிஸ். போன வருஷம் ஒரு செம்மையான ஒரு ஃபேமஸான கொரியன் ட்ராமாவை இது வந்து ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன ஒன் இந்த சீரிஸ்க்கு ஒரு நல்ல ரீச் கிடச்சிது. நல்ல ரீச் இந்தியாவெலாம் கிடையாது. ஸோ இப்போ தமிழ் மட்டும் இல்லாமல் சில லாங்குவேஜில் டப் பண்ணி இந்தியன் லாங்குவேஜான இன்னும் சில லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சீரிஸ் இப்போ ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவில். டு ஆல் த காய்ஸ் ஹூ லவ்ட் மீ, மென் ஆர் மென், தி காய்ஸ் கைன்ட்டு இந்த சீரிஸ்க்கு நிறைய பேர் இருக்குன்னு சொல்லி ஆகணும். குறிப்பாக கொரியன் சீரிஸ் டப் பண்ணது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. இப்போ நிறைய சைனீஸ் சீரிஸ் தான் டப் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய அமெரிக்கன் சீரிஸும் டப் பண்ணுறாங்க. கொரியன் ட்ராமா டப் பண்ணது ரொம்ப ரேர் ஆகி போச்சு. இந்த சீரிஸ் ஒரு கதை கேட்டிங்கன்னா, இந்த சீரிஸ் ஒரு ஹீரோயினை பேஸ் பண்ணால் இந்த சீரிஸ் ஒரு கதையமும் ஆகும். இந்த சீரிஸ் ஒரு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெப்டூன் பிளானிங் டீம்ன்ட்டு ஒரு வித்தியாசமான டீமோட லீடராக நம்ம ஹீரோயின் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போதே அவங்க வாழ்க்கையில் எக்கச்சக்கமான விஷயத்தை அவங்க உணர்றாங்க. அந்த உணர்த்தில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆம்பளைங்க ஆம்பளைங்க தான். இந்த ஆம்பளைங்கெல்லாம் பொண்ணுங்களை லவ் பண்ணதெல்லாம் ஒரே விதமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்களை கைட்டு விழுத்தும் ஒரே விதமாக தான் இருக்கும். ஸோ எல்லா ஆம்பளைங்களுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் லைஃப் ஃபுல்லாகவே சிங்கிளாக தான் இருக்க போகிறேன், இந்த ஆம்பளைங்களே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, பொண்ணுங்களை லவ் பண்ணுறதும் சரி பொண்ணுங்களை கைட்டு விடுறதும் சரி இந்த ஆம்பளைங்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதனால நான் லைஃப் ஃபுல்லாக சிங்கிளாக தான் இருக்க போகிறேன்ட்டு நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணுறாங்க. தான் லைஃப்பில் இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான டிசிஷனை எடுத்துகிட்டு உட்காந்துட்டுக்கு நம்ம ஹீரோயின் வந்து போக போக ரெண்டு பேரை பார்க்குறாங்க. அந்த ரெண்டு பேருமே டிசிஸோட ஹீரோஸ் தான். ஸோ அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான பிஸ்னஸ் மேன்,
பிஸ்னஸ்ல அவருக்கு தெரியாது எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு பக்கமான பிஸ்னஸ் மேன் தான். ஒன்னொருத்தருக்கு நம்ம ஹீரோயின் ரொம்ப நாளே கஷ்டா இருந்தவங்க தான். ஸோ இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயிங்க லவ் பண்ண ட்ரை பண்றாங்க. இவங்க ரெண்டு பேர்ல யார் நம்ம ஹீரோயிங்க லவ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோயிங்க எப்படி எப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாங்களா இல்லையான்னா இந்த சீரீஸ் ஒரு கதையா இருக்கும். இந்த சீரீஸ் மொத்தம் ஒரே ஒரு சீசன் தான் இருக்கு, அந்த ஒரு சீசன்ல மொத்தம் 32 எபிசோட்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ ஒரு ஒர்த்தான குயின்ட்ரா பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த சீசன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட்டாக பார்க்க போகிற சீரீஸ் ஸ்வீட் டூத் தான். ஸோ இதை ஏன் லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேன் டப் தான். ஸோ தமிழ் ஃபேன் டப்பாக இருந்தாலும் இந்த சீரீஸ் மற்ற ஃபேன் டப் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த ஃபேன் டப் பண்ணுற டீமை, ஐ மீன் இந்த சீரீஸை ஃபேன் டப் பண்ண டீமை நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க இன்னும் பர்ஃபெக்டாக டப் பண்ணுவாங்க. டப்பிங் பசங்கன்னு ஒரு யூடியூப் சேனலில் இந்த சீரீஸை டப் பண்ணுறாங்க இப்போ ஃபேன் டப் வந்து. ஸோ இவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு செமையான டப்பிங்கை இங்கே கொடுப்பாங்க. ஆல்ரெடி இந்த சேனலில் கில்பர்ட் டைம்ஸை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரும் இந்த டீமை முழுக்க முழுக்க நம்பிட்டு இருக்காரு. மற்ற ஃபேன் டப்பிங் டீம் மாதிரி இல்லாமல் இந்த டீம் கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்கிறார் அவர். ஸோ நம்மளும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை உங்களுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற சீரீஸ்லாம் இவங்க டப் பண்ணுவாங்க. ஸ்வீட் டூத் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன இந்த சீரீஸ் ஒரு செமையான ஒரு அட்வென்ச்சர் சீரீஸ், முழுக்க முழுக்க ஃபேன்டசி அட்வென்ச்சர் நிறைஞ்ச ஒரு செமையான சீரீஸ் தான் இந்த சீரீஸ். இந்த சீரீஸில் மொத்தம் ஒரே சீசன் தான் இருக்குது, அந்த ஒரு சீசனில் மொத்தம் 8 எபிசோட்ஸ் கிட்ட இருக்குது. ஒரு ஒரு எபிசோடுமே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி ஆகணும். ரொம்பவே ஃபேமஸான சீரீஸ் தான் இந்த சீரீஸ் வந்து இப்போ இருந்துட்டு இருக்கு நெட்ஃப்ளிக்ஸில். இந்த சீரீஸோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதி மனுஷன் பாதி மானாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனோட லைஃப் ஸ்டோரி தான் இந்த சீரீஸ் ஸ்டோரியாக இருக்கும். ஐஎம்டிபியில் இருந்து இந்த சீரீஸ் வந்து 7.9 வாங்கிருக்கு. டென்னுக்கு 7.9 வாங்குற அளவுக்கு இந்த சீரீஸ் ஒரு ஒர்த்தான சீரீஸ் தான். ஸோ இந்த சீரீஸ் இப்போ எபிசோட் 1 ஃபேன் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹாலிவுட் கேங்ஸ்டர் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாபா. சீ யூ வரட்டா.